வாழ்க்கையை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகில் உள்ள அதிசய இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பூமி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிசயம் நிறைஞ்சது. அதிசயம்னு சொன்ன உடனே உங்களுக்கு உலகில் உள்ள 7 அதிசயங்களை ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது அது மாதிரி இல்லை, அதுக்கும் மேலே உலகத்தில் இருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பூமியில் மழையே பெய்யாத பகுதி எதுன்னு கேட்டால் உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாலைவனம் ஞாபகத்துக்கு வரும். வெளியில் இருக்கும் அட்டகமா பாலைவனத்தில் 1000 வருஷமாக மழை பெய்யலைன்னு யாராவது சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படியே இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடுங்க. அண்டார்டிகாவில் இருக்கிற மெக்மூர்டோ பள்ளத்தாக்கில் 2 மில்லியன் வருஷங்களாக மழையே பெய்யலை. இதுதான் உலகத்தில் மிக வறட்சியான இடமாகும். இப்போ நான் சொல்ல போகிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உலகின் பழமையான வழிபாட்டுத்தலம் எதுவென்றால் துருக்கியின் கோபெக்லி டெப் என்ற இடத்தை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 1963 அகழ்வாராய்ச்சியின் மூலம் இந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். இந்த வழிபாட்டிடம் 11500 வருடத்திற்கு பழமையானது. இங்கே கண்டறியப்பட்ட தூண்களில் கடவுள்களின் உருவமும் விலங்குகளின் உருவங்களும் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளன. அடுத்து உலகத்தில் மிக உயரமான சிகரம் எதுனா எவரெஸ்ட் சிகரம்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் உலகத்தில் உயர்ந்த சிகரமா? இல்லவே இல்லை. அதை விட உயரமானது ஹவாய் தீவுகளில் இருக்கிற கியா சிகரம் தான். இதோட மொத்த உயரம் 10,203 மீட்டர். ஆனால் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8,848 மீட்டர் தான். எவரெஸ்டை விட 1,335 மீட்டர் உயரம் அதிகம். இருந்தாலும் கியா சிகரத்தோட பெரும்பாலான பகுதியை சிபிக் கடலுக்கு அடியில் இருக்கிற அதன் அடி முதல் நுனி வரை அளந்தால் அது எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமாக இருக்கும். ஆனால் சிகரத்தின் உயரத்தை அளக்கும் பொழுது கடல் மட்டத்திற்கு மேல் இருக்கிற உயரத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்வதால் இப்போதைக்கு எவரெஸ்ட் சிகரம் தான் உயரம் என்று சொல்கின்றனர். அடுத்து நிலா நிலா ஓடிவா என்று நிலாவை பாட்டு பாடியிருப்போம். இப்போ நம்ம தூரத்தில் இருக்கிற நிலா பல வருடங்களுக்கு முன்னாடி பூமியோட ஒரு பகுதியாக இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமி உருவாகும்போது அது நாம் இப்போ பார்க்குற மாதிரி நிலையான அமைப்பில் இல்லை. ஒரு மிகப்பெரிய எரிமலை பழம் இருந்திருக்கு. அப்போது பூமியோட வேகமான சுழற்சியால் ஒரு பகுதி பிரிந்து நிலாவாக மாறியிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் இன்னமும் சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது எதுனா சொஹோட்ரா தீவு. இந்த தீவு ஆச்சரியங்களின் உச்சம். அதாவது இங்கே உள்ள தாவரங்கள் உயிரினங்கள் எதுவுமே பூமியில் வேறு எங்கும் இல்லையா. பூமிக்கு சற்றும் தொடர்பு இல்லாத வகையில் இந்த தீவு உள்ளது. இதனால் பூமியில் வேறு ஒரு உலகத்தையே காட்டும் வகையில் அமைய பெற்றுள்ளது இந்த மர்மத்தீவு. அதனால் வேற்று கிரக தீவு எனவும் இந்த தீவு அழைக்கப்படுகிறது. வேற்று கிரகங்களில் இருந்து வந்த கனிமங்கள் கூறுகள் மூலம் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் என கூறப்பட்டாலும் அதிசய தீவான இதை பற்றி எந்த உண்மைகள் எங்குமே இல்லை. நம்ம வாழ்கிற உலகத்தில் இன்னும் இதை மாதிரி பல வகையான அதிசயங்கள் இருக்குது. அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.